மீன் சாப்பிடணும்னாலே பட்டன பக்கம் போவேன் பட் இப்ப அது வரைக்கும் போக தேவையில்லை இங்கேயே வந்து நல்லா இருக்கு பாருங்க ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நாங்கள் எந்த ரூபாய் கேட்டிங்கன்னா கரெக்டாக வேலைச்சேரி விஜயநகர் டூ நம்ம எஸ்ஆர்பி டூல்ஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் நான் சரியாக இருக்கேன். இன்னும் எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விஜயநகர் டிசிஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, உள்ளதாக இருக்கும். நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் போகிறேன். அண்ட் என் கூட ரெண்டு நண்பர்கள் நீங்கள் நம்ம கூட ஜாயின் ஆகிருக்காங்க. மணி எப்படி பண்ணியிருக்கீங்க? சும்மா சூப்பராக பக்கவாக இருக்கேன். சும்மா சூப்பராக பக்கவாக இருக்கிறாரா கேட்டு நீங்கள் எப்படி செய்யறீங்க? இருந்து காலைல தான் பார்த்தோம், மதியத்திரி மீவியே பார்க்க போகிறோம். இதே வார்த்தையை கேட்டேன். சும்மாரா வந்திருக்க கடை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னியக்கா கடை. நம்ம ப்ரோ எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு விருந்தளிப்போம். நார்மலா வந்து நிறைய பேர் நான் வேலை சரி பண்ணல, வீடியோ பண்றதில்லன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நான் இப்போ 2-3 நாளா கண்டினியூஸா வந்து சவுத் மெட்ராஸ் சைடு வீடியோ போட்டனையும் உடனே நார்த் மெட்ராஸை மறந்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்றீங்க. எனக்கு நான் எதை பண்றதுன்னு தெரியல. நீங்க ஆனா எங்க என்னென்ன கடை இருக்கு, நல்ல கடையா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எல்லா கடையிலும் வீடியோ பண்றேன். ஸோ ஆப்வியஸ்லி ஐ வில் சப்போர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். நேரா போய் நம்ம பொன்னியக்கட்ட பேசி என்னென்ன டிஷ் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். மக்கள் இருக்காங்க, எல்லாரும் ரிவ்யூ வாங்கி தரேன். ஃபைனலா ஒரு வஞ்சரகம் தான் முழுசா, வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் வஞ்சரம் கொடுக்குறாங்க. பச்சையா மீன் வாங்கினாலும் 200 கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து முழுசா வறுத்தை கொடுக்குறாங்க. ஆமா, இதோ வர்றேன். வண்டி ஏடுறா, வாங்க மக்களே, போலாம் போய் சாப்பிட ஆரம்பிப்போம். வாங்க. அம்மா, உங்க பேரு? நம்ம கடை பேரு என்ன? பொன்னியக்கா கடை. என் பேர் பொன்னியக்கா. பொன்னியக்காவோட உங்களோட கடை தான் இது? ஆமா, நாங்க பிறந்த வளர்ந்த இடம் பட்டினி பாக்கோம், அதனால அங்க நிறைய இருக்கிறதுனால இங்க ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் இதுவாகும், அதனால நான் இங்க ஓபன் பண்ணோம். நீங்க பண்றது இங்க ப்ராப்பர் பட்டின பாக்க ஸ்டைல் ஃபுட். ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு பொன்னியக்கா. நீங்க நாங்க உடம்பு சரியாம ஹாஸ்பிடல் போயிருந்தேன், அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க வந்த உடனே நல்லா இருக்கு. ஆமா, நண்டு எடுத்து கடிதா, நண்டு எடுத்து கடிச்சு இருக்கு சாப்பிடுவோம். ஆமா, கோல்டுனா என்ன சாப்பிடணும்? காரப்பொடி சாப்பிடணும். குளிர்ச்சியா இருந்தாக்கா பவால் வஞ்சிரம் சாப்பிடலாம். ஜலதோஷம் பிடிக்கிறதுல காரப்பொடி, இது மாதிரி காரப்பொடியில நாலஞ்சு மீன் இருக்கு. அப்புறம் இந்த நண்டு ரசம், நண்டு ஒரு சாப்பாட்டுக்கு நண்டு தொக்கு கேக்குறவங்களுக்கு கடமா தொக்கு தொக்கு பண்ணி கொடுப்போம். பக்கத்துல சந்தை, கொஞ்சம் பக்கத்துல சந்தை இருக்கு. 100 மீட்டர் இருக்கும். அவ்வளவுதான். 100 மீட்டர் இருக்கும். கடை என்ன நேரத்துல என்ன நேரம் வரைக்கும் போடுவீங்க? கரெக்டா 12 மணில இருந்து நைட் 11 மணி மட்டும் இருக்கு கடை. ஓ, இது முடிச்சு மறுபடியும் சாயங்காலம் மீல்ஸா? ஆமா ஆமா. மீல்ஸா வேற ஏதாவது இருக்கு? அது ப்ளே ரைஸ், ஓ அந்த மாதிரி, சப்பாத்தி, பூரி, எல்லாமே. நைட்ல எப்படி கடமா ஃப்ரை, கடமால ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கா? கேப்பங்க எல்லாம் சீப் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? ஆமா. பரவாயில்லையாப்பா, நம்ம நைட் வந்து அப்ப சாப்பிடணும். யாரா யாரா ப்ளே ரைஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப நன்றி. நான் கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் வந்திருக்கேன். நல்லா இருக்கு ப்ரோ, வீட்டில் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு நல்லா இருக்கு. அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ரை. நாங்கள் பிரானும் கடம்பாவும் சொல்லியிருக்கோம் சார். ப்ரோ டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ மேலே போட்டுருக்கு மசாலா, நல்லா இருக்குது. ஆர்டர் இருக்கு, சாப்பிட்டா இருக்கா? சாப்பிட்டா நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, மசாலாவும் நல்லா இருக்கு. நான் மீன் சாப்பிடணும்னாலே பட்டின பக்கம் போவேன், தனியாகவே போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். பட் இப்போ அது வரைக்கும் போக தேவையில்லை, இங்கேயே வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மி, பெட்ரோல் விலைக்கு நல்ல நல்ல ஒரு விஷயம். ஆமாம், ஸோ கம்பேரிட்டிவாக நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கடம்பா எப்படி? ப்ரான்ஸ் எப்படி? ப்ரான்ஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
அந்த மசாலா சூப்பராக இருக்கு. நான் சொல்கிறேன்ல, இட்ஸ் ஆக்சுவலி பார்வித் அந்த நம்ம பட்னப்பாக்கம் அதே ஃப்ரெஷ்னஸ், அதே மசாலா எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க மீல் அண்ட் என்னென்ன சைட் டிஷ் இருக்கோ அனைத்தும் வாங்கியிருக்கோம். முக்கியமாக போயிட்டீங்கன்னா கடலில் போகிற அனைத்து ஐட்டமும் இருக்குது. அது வந்து மீலில் ஆரம்பிச்சு இறால முடிச்சு நீங்கள் கட்டடுக்குள்ளே வந்து ஆரம்பித்தாலும் எல்லாம் கடல் சார்ந்த உணவுகள் அனைத்தும் இங்கே கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வஞ்சிரம். இதோட காஸ்ட் 200 அப்படின்னா யார் நம்புவான்னு தெரில. ஏன்னா வஞ்சிரம் சரியான விலையாக இருக்கும். நம்ம நார்மலாக பச்சை மீன் வாங்கினாலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நம்ம வண்டியில் எடுத்து நிற்கிறாங்க, அவங்கள்டான கூட 100 ரூபா வாங்கிடுவாங்க. மீனுக்கே சொல்கிறேன், ஃப்ரை பண்ணி வறுத்து மசாலா போட்டு 200 ரூபாய்க்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் அந்த நம்ம பீச் கடையிலலாம் பார்க்குற மாதிரி பொடி, அந்த பொடியும் போட்டு ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மீன் இருக்குது பாருங்கள், இந்த மீனோட காஸ்ட் 80 ரூபீஸ். இதில் வந்து மீன் குழம்போட வந்துடுது. இந்த பக்கம் திரும்ப அப்படியே திரும்ப பாருங்கள், அந்த விரலை பாருங்கள். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியலை. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். தங்க மோதிரம் போட்டுருவாங்க ஒரு ஆள். இது வந்து எறா வறுவல், இது எறா தொக்கு, இது வந்து மீன் புட்டு. இங்கே பாருங்கள் கடம்ப வறுவல், இங்கே ஒரு கடம்ப வறுவல் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் குழி விழுந்துருக்கு, சொட்டை விழுவும்ல அந்த மாதிரி குழி விழுந்துருக்கு. ஏன்னா அந்த குழியில் வந்து குழி போட்டது இவர் தான். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு நண்டு, நண்டு தொக்கு வச்சிருக்கோம். இது ஃபிஷ் கட்லெட்டு. இது வந்து இது ஒரு மாதிரி பண்ணுறாங்க, பிரெக்ரம்ஸ்லாம் போடாமல் ஃபிஷர்மேன் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆமாம், முட்டை வந்து அதாவது ஒட்டுறதுக்கு மேலே கிரெச்சுக்காக அது பண்ணியிருக்காங்க. அண்ட் மீன் மீல்ஸ் இவையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சைட் டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து 120 ரூபீஸ். மீன் மட்டும் அந்த ரேட்டுக்கு அந்த மாதிரி 50 ரூபீஸ் to 200 to 250 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபிஷ் அண்ட் சைஸ் அதை வச்சு மாறும். ஸோ முதல்ல நம்ம மீல்ஸ் இருந்து ஆரம்பிச்சிருவோமா? ஓகே மக்களே, இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து கை வைக்க போகிறது மீல்ஸ். அங்கே பார்த்தியா ஒரு ஆள் தனி, அங்கே பார்த்தியா அப்பா போமா, எப்போ பார்த்தா தூங்கி எழுந்திரிச்ச நீ. மீல்ஸ் மீன் குழம்போட மக்கள் மீன் குழம்போட டேஸ்ட் கேட்டீங்கன்னா நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்பா நல்ல சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு பூண்டு போட்டிருக்காங்க நல்லா தட்டி. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது அந்த பூண்டோட அறமும் சேர்ந்து வரும். ஒரு ப்ராப்பரான ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு. மக்களை இப்போ கட்லெட்டு, இவங்க ஒரு கட்லெட் சாப்பிடுவோம். வெறி கொண்டி கருப்பு நமித்த மாதிரி இருக்கேன்னா அதான் பாஞ்சிடான்ற மாதிரி தைரியம். நண்டு தொக்கு போட்டிருக்காங்க. சார்பான காரம், சோம்போட வாசம் சூப்பரா இருக்கு. அதாவது சீரக சோம்பு மிளகு மூணு அரைச்ச மாதிரி இருக்கு, சேர்த்து அரைச்ச மாதிரி. ஓகே, மீன் கட்லெட் எடுக்காம இருக்கீங்க பாருங்க மக்கள், எங்க பாருங்க கட்லெட் ட்ரை பண்ணுவோம். காட்டுக்கு பாப்போம். அது வாங்கி சாப்பிடுறோம். பாட்டி பாட்டி 20 இட்லி கொடுத்தாங்க, எதுவுமே டேஸ்டா இல்ல. கிடைக்காது. கரெக்டான காம்போசிஷன் நல்லா இருக்கு. நிறைய மசாலாஸ் வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. அந்த பொடி வந்து அதை அந்த கேரக்டரே அப்படியே சேஞ்ச் அவுட் பண்ணிடுது, வேற லெவலில் இருக்கு. உனக்காக 3 பீஸ் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன். எறா தொக்கு குழம்போட சேர்த்த மாதிரி பரட்டி எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ மக்களே, இதை பார்த்தீங்கன்னா இதோட மசாலா சைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் நண்டு தொக்கு வந்து சாப்பிடும்போது அதில் வந்து பெப்பர் டாமினேஷன் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்தது. ஸ்பைஸியாக இதுலேயும் கொஞ்சம் ஸ்பைஸி இருக்குது, பட் ஆனால் இது அந்த அளவுக்கு டாமினேட்டிவ் ஸ்பைஸ் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி இதுவுமே கொஞ்சம் ஸ்பைசி. பட் இந்த தொக்கு ஃபார்மோட சாப்பிடும்போது டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குது. அண்ட் வந்து இவங்க மசாலா அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி வச்சுருந்தாங்க. அதாவது டீப் குக் 2 தடவை குக் பண்ணாங்க. குக் பண்ணும்போது இருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரோஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நம்ம ப்ரான்ஸும் போட்டு ரோஸ்ட் பண்ணாங்க. ஆனால் உள்ளே எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா அப்படியே ஜெல் ஆகி நறுக்குனதுதான் டேஸ்ட்டு. வாங்கி அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ஏரா சூப்பராக இருக்கு. இப்போ நான் வறுவலுக்கு போகிறேன். ஏறால வாங்க மக்களே. ஏரா இறால் வறுவல் சேம் ப்ரோ, இதில் இருக்க அதே மசாலாவில். ஆனால் இதில் வந்து நான் இதை விட இதில் நல்லா இந்த கருவேப்பிலையோட வாசம் நல்லா சேர்ந்துருக்கு. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை வாசம் மட்டும் இல்லை, நல்லா தெரியும். சரி மக்களே, அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வஞ்சிர மீன். வஞ்சிர மீன் அப்படியே இதில் வாங்குறோம். அப்படியே இந்த பிளேட்லையா? மக்களே, இது வரும் வஞ்சிர மீன் வறுவல் கம்மியாக இருக்கு. கரெக்டாக இருக்குது. ஜாஸ்தியான மசாலா கிடையாது. நம்ம வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா சென்ஸ் தெரியுது. ஆனால் வந்து ஸ்பைஸ் ரொம்ப ஹெவியாக கிடையாது. உள்ள மீன் எல்லாமே இங்கே கம் க்ளோஸர். இந்த ஸ்டெம்லாம் பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த மீட்லாம் பார்த்தாலே தெரியும்.
ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒயிட்டாக இருக்கும், கலதே மாறிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது, நல்லா இருக்கு. அது மேலே அந்த பொடி போட்டுருக்காங்க, அந்த பொடியே வந்து ஜெல்லாகிற அளவுக்கு நாங்கள் லேட் பண்ணி சாப்பிட்றோம். பட் ஸ்டில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்த ஐட்டம் நண்டு. நண்டு நண்டு வேணுமா? ஹெல்ப்லாம் வேணாம், நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். நான் பார்த்து மிச்சம் வரையாது. நண்டு அடி ரெண்டா பொழந்து இந்த உள்ள இருக்கிறத வந்து திறந்து எப்படி கரெக்டா பண்ணுங்க பாப்பா. நீங்க இப்படி கட்ட வரல, இதுக்குள்ள வச்சு எடுத்தீங்கன்னா அந்த பக்கத்துல எதாவது ஒண்ணு கரெக்டா இருக்கு. ஆமா, இப்படி எடுத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தர் ஒருவர் கூட்டு நாங்க வெளியே பாக்குறேன். சதை தானே வந்தாரு, அப்படி அப்படியே வாயில போட்டுக்கிறேன். திருடி திருட்டு வைக்க போல மக்கள். நண்டு சரியான டேஸ்டா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூசினஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மீட் உள்ள நல்லா இருக்குது. நண்டோட சதை நல்லா இருக்கு. அந்த நம்ம தொக்கு சாப்பிட்டோம்ல, அந்த அந்த பெப்பர் சால்ட் அந்த டேஸ்ட் வந்து இதுக்குள்ள அப்படியே இறங்கிருக்கு. சாப்பிடும் போது தெரியுது. நீங்க உடைக்கும் போது இந்த சாறு ஊத்தி இதை பாருங்க, கையெல்லாம் நனைஞ்சிருச்சு. ரெண்டு 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 நக்கு நக்குறீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் மீன் புட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும்பா. நம்ம சுடா பழம் ஈக்குவலாகவே இருக்கும், சேம் சிம்லராகவே இருக்கும். அதே வந்து நம்ம நல்ல ஒரு ஒரு லைட்டான ஒரு எல்லோ அந்த டர்மரிக் வாசம் ப்ளஸ் கருவேப்பிலோட தாளிப்பு வாசம் ரெண்டும் சேர்த்து அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ட்ரையாக வந்து போட்டு அதை வதக்கி எடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. நீங்கள் இதுவும் சாப்பிடலாம், இல்லைனா கட்டட்டு போகலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாமே பிடிச்சிருச்சு. முக்கியமாக உங்களோட ஃப்ளேவர் பொடி வித்து இந்த ப்ரானு கடம்பா இந்த கட்லெட் எல்லாம் செம்மால்ட்டியாக இருந்தது. மீன்ஸ் 80 rupees நிஜமாலே சமவத்து. நீங்கள் வந்து சிம்பிளாக சாப்பிட மீன்ஸோடு முடிச்சுட்டு போங்க. வெயிட்டாக சாப்பிடணும்னா நான் சைஸ் வாங்கி நறுக்குன்னு வச்சு ஒரு ரெண்டு பசங்களை கூட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபீலே வந்து ஒரு லெஜெண்டரி ஃபீல். ஸோ வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்ற மாதிரி பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.